Welcome to Mejel and Mejel Academy. This video gives you the author introduction and the glossary for the poem I Am Every Woman by Rocky Nariani Shrek, 10th English, Unit 3, poem The Samacheer Kalvi, prepared and presented by Dr. Amal Arokiam. Let's know about the author. Rocky Nariani Shrek is from Navi Mumbai. She studied in Jai Hind College in Mumbai. She worked in Ryan International School, Kargar. Rocky Nariani Shrek, Navi Mumbai, பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படித்தாங்க. அதுக்கு பிறகு ஜெய் ஹிந்த் காலேஜ் மும்பையில் படித்தாங்க. ஷி வாக்ட் இன் ராயன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், கார்கார், பம்பை பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஃபேமஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. ஷி இஸ் அன் அகடமிஷியன் வித் அ பேஷன் ஃபார் ரைட்டிங் போம்ஸ் அஸ் அ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். போம் வந்துக்கிட்டு நேச்சருக்காக எழுதுவாங்க, இல்லை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து கற்பனைக்கு எழுதுவாங்க. ஆனால் ராக்கி நரியணி எழுதுறது வந்துக்கிட்டு செல்ஃப், அவங்களுடைய சொந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக எழுதுறாங்க. அவங்க எழுதுனது தான் போம்ஸ். ஷி இஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் வித் அ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எடுக்கேஷன். அவங்க ஒரு பிஜி முடித்தவங்க பிஎட் படிச்சிருக்காங்க. ஷி இஸ் அ சிங்கிள் பேரண்ட் டு அ ஸ்வீட் டாட்டர். அவங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட், அதாவது அப்பா இல்லாமல் குழந்தைய வளர்க்குறாங்க. ஷி பிலீவ்ஸ் வாட் டசன் கில் அஸ் மேக் அ ஸ்ட்ராங்கர். எதுவெல்லாம் நம்மளை கொள்ளாதோ அதெல்லாம் நம்மளை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகிறதோட பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், வலிமை பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் அ சிங்கிள் பேரண்ட். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற சமாச்சாரம் வந்துட்டு நம்ம ஊர் நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் சொல்கிறது ரொம்ப 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 கேவலமானது அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கிள் பேரண்ட் உலகம் போகிற பரவி போன சமாச்சாரம். ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைன்னாக்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டு குழந்தைய உருப்படியாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிஞ்சு போய் தனியாக வளர்க்குறது. இந்த இடத்துல இவங்க இந்தியன், மும்பையில் இருக்காங்க. அவங்க ஷீ இஸ் போல்ட்லி சேயிங்ஸ் அண்ட் ஐ ஆம் அ சிங்கிள் பேரண்ட். ஆனால் ஆக்சுவலாக பார்க்கப்போனா நம்ம ஊரில் வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. ஒரு அப்போ லேடியாக இருந்து 10 பிள்ளைங்களை வளர்க்குறவங்க, 4 பிள்ளைங்களை வளர்க்குறவங்க, 3 பிள்ளை வளர்க்குறவங்களுக்கு இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கணும் நல்ல நார்மல் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு. இப்போ அவங்க சொல்கிறத கேட்போம், அவங்கள பற்றி அவங்களே சொல்கிறாங்க. ஐ ஆம் அ சிங்கிள் பேரண்ட் ஹூ ஹேஸ் பிராட் அப் ஹர் டாட்டர். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், நான் வந்துட்டு என் குழந்தையை வளர்க்குறேன், பொண்ணு. கிவிங் ஹர் த லவ் ஆஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர். அவளுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொடுக்கிய பாசத்தையும் அன்பையும் நான் செலுத்தி வளர்க்குறேன். ஐ பிலீவ் எ உமன் ஹேஸ் இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஃப்ரம் வித்தின். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் உள்ளாரையே உள்ளாரிருந்து வெளியே இருந்து வர முடியாது, உள்ளார மனசுக்குள்ளாரிருந்து தனக்குள்ளாரையே வந்துக்கிட்டு வலிமையும் வலிமையும் பவரும் இருக்குது. திஸ் போவம் ஹேஸ் கம் ஃப்ரம் டீப்பஸ்ட் கோர் ஆஃப் மை ஹார்ட். இந்த போம் நான் எழுதியிருக்கிறேன்னா அது என்னுடைய இதயத்தின் உள்ளார்ந்த ஆழ்ந்த பகுதியிலிருந்து, ஆழமான பகுதியிலேருந்து வெளிவருது. விச் ஸ்பீக்ஸ் ஃபார் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் உமன் வேர்ல்ட் வைட். இது நான் எனக்கு மட்டும் பேசலை, உலகம் போறாமல் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் பேசுகிறேன். இட்ஸ் அ போம் தட் பிரிங்ஸ் டு லைட் உமன்ஸ் பவர். இந்த போம் வந்துக்கிட்டு ஒரு பெண்ணின் வலிமையை, அவங்களுடைய பவரை வந்துக்கிட்டு வெளிப்படுத்துறதுக்காக உள்ள போம் தான் இது அப்படின்னு ராக்கி நரியானி ஸ்ரேக்கு சொல்கிறாங்க. Glossary. Innate அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், இன்பான் ஆர் நேச்சுரல். ஒரு ஆளோட பிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே. இது வெளியே இருந்து கற்றுக்கிட்டது இல்லை, இது உள்ளாரே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸ்டேக், ரிஸ்க் எடுக்கிறது. யுவர் எக்ஸாமினேஷன் அட் ஸ்டே ஆர் அட் ஸ்டேக் அப்படின்னாக்கா நடக்குமா நடக்கலையான்னு தெரியலை அப்படிங்கிறது தான் ரிஸ்க், அப்படி தான் ஸ்டேக் அப்படிங்கிற வார்த்தை. ஃபேக், இதன் அப்ஜெக்டிவ் நாட் ஜெனுயின் இமிட்டேஷன் ஆர் கவுண்டர்ஃபீட். ஃபேக் நோட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து கள்ளப்பணம் கருப்பணம் அப்படிங்கிறது, கள்ளப்பணங்கிறது வந்துட்டுலாம் திருட்டு பணம் அப்படிங்கிறத ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொய் சொல்லும்போது அதையும் ஃபேக்குன்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய ஒரு நடிக்கும்போது அதுவும் ஃபேக் பிஹேவியர்னு சொல்லுவோம். தெர்ஃபார் ஃபேக்குங்கிறது இது. பர்சிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன், இதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது பர்சிஸ்டன்ஸ். டிஸ்பைட், இட்ஸ் அ ப்ரப்பசிஷன் வித்தவுட் பீயிங் அஃபெக்டட் பை ப்ரப்பசிஷன். இது ப்ரிப்போசிஷன் இல்லை, ப்ரப்பசிஷன். டிஸ்பைட்டுங்கிறது ப்ரப்பசிஷன் வித்தவுட் பீயிங் அஃபெக்டட் பை, எதனாலும் பாதிக்கப்படாமல் அப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்ல முடியாது, அதான் அந்த டிஸ்பைட். சை, சைங்கிறது எக்ஸ்பிரஸிங் கிரீஃப். எக்ஸ்பிரஸிங் கிரீஃப் மட்டும் இல்லை, நிம்மதி ஆகிறது, வருத்தப்படுறது, சோகம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்துக்கிட்டு தமிழில் பெருமூச்சு விடுறது. தெஃபோர் பெருமூச்சுங்கிறது வருத்தத்தில் மட்டும் இருக்குது, அப்பா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு கூட பெருமூச்சு விடலாம். க்ரோன்ஸ், கிரம்ப்ளைன்ஸ் அண்ட் கிரம்பிள்ஸ், அழுது புலம்புறது.
என்ன இப்படி நடக்குதே அப்படின்னு நினைக்கிறதுக்கே அதான் க்ரோன்ஸ். மோன்ஸ் அப்படின்னாக்கு கிரீவ்ஸ், இதுவும் புலம்புறது முணங்கிறதுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக கிரீவ்ஸ் ஒன்று இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. மெஸ் வித், டு டீஸ் ஆர் பிளே எ ஜோக், நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா எங்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மீனிங் தான் அது, மோதாதே அவங்களோட பிரச்சனை வச்சுக்காத அப்படிங்கிறது தான் மெஸ் வித். பிராங்க்ஸ்டர், எ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் மிஸ்சீவஸ், அடுத்தவங்க வம்புழுக்கிறது பிராங்க்ஸ்டர், பொய் சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாமே வந்துக்கிட்டு பிராங்க்ஸ்டர். சா, சாங்கிறது சி சா அது இல்லை இது சா, சாங்கிறது கட்டு, சாங்கிறது நவுனாக இருக்கும் அது வந்து ரம்பம், சானாக்க இது வந்துக்கிட்டு வேர்பு, இது வந்து கட் பண்ணுறது, இதுதான் சா. தேர்ஃபோர் இது சா இல்லை சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தி நெக்ஸ்ட் வீடியோ கிவ்ஸ் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த போம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. தேங்க்யூ.